செங்கோட்டை அண்ணன் வந்து அதிமுகவில் அவரோட ஸ்டாண்டிங் வந்து பெருசு. ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக தொண்டர்கள் ஆதரவு பெற்ற ஒரு பெரிய தலைவராக இருந்தார். சசிகலா வர்சஸ் கண்ணப்பம் போன பிறகு சசிகலா அரசியல் முகமாக இல்லை, சசிகலா வர்சஸ் செங்கோட்டை அண்ணன் தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் அவங்க எடப்பாடி பழனிசாமி சீனியாரிட்டி அடிப்படையிலையும், செங்கோட்டைன்னா ஒரு லீடர் ஆயிடுவார், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவாருங்க அடிப்படையிலும் எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ளே வர்றாரு. இன்றைய அது நேற்றைய கதை. இன்றைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தளபதியாக செங்கோட்டையை நிற்கிறார். அதுவும் உண்மைதான். ஏன்னா அவர் வந்து அப்போவே கூட அவர் நினச்சிருந்தா பார்ட்டியை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கலாம், நான் கட்சியை உடைக்க விரும்பலை வக்கீலுங்கிற அந்த பதிலை தான் அவர் சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு பார்ட்டி விசுவாசி. மனசில் பட்டதை செங்கோட்டையனே முதல்ல சொன்னார், தனிச்சு போட்டிடுறதுக்கு நாங்கள் தயாருன்னார். ஏன்னா நேத்து அதுதான் மனசில் பட்டதுதான் உண்மை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதுவரை அவங்க பாஜக கட்சி அலுவலகத்துக்கு போய் ஆதரவு கேட்டாங்க. பாஜக இவங்களும் பெரிய சக்தியாட்டு கருதி உடனே ஒன்றும் ஆதரவு கொடுக்கல. இப்போ பன்னீர்செல்வமும் ஆதரவு கேட்டார். அவர் எப்படி ஆதரவு கேட்டார்? மோடி பிரதமர் பாஜக போட்டிட்டா நான் அவங்கள ஆதரிக்க தயாருன்னு ஆதரவு கேட்டாப்புல. இவங்க பிளண்டாக போய் ஆதரவு கேட்டாங்க. டு பி ஃப்ராங்க், மோடி தான் 50-50 ட்ரீட் பண்ணாருன்னா அண்ணாமலையும் அந்த கமலாலயத்துக்கு முன்னாடி இவங்களை காக்க வைக்கக்கூடிய பொலிட்டிக்ஸை டேக்ஃபுல்லாக பண்ணார். அண்ணாமலை பண்ணாரா கமலாலயத்தில் உள்ளவங்க பண்ணாங்களாங்கிறது வேற விஷயம். அது நம்ம கண் கூட பார்த்தோம். அதுல என்ன சார் காக்க வைக்கிறதுல என்ன அப்படி என்ன? இல்லையா, இவங்க வந்து இவங்க நினைச்சா 40 MP சீட்டும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய லெவலில் இருக்குங்கிற மாதிரி இவங்களும் இவங்களை சார்ந்தவங்களும் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு வந்து இந்த இடைத்தேர்தல் பெரிய முக்கியமே இல்லை, திமுக தான் இங்கே ஜெயிக்கும், இது வந்து நத்திங்கிற மாதிரி தானே அண்ணாமலை வெளிப்படையாகவே பேட்டி கொடுத்தாரு. நாங்கள் வந்து பாத யாத்திரைக்கு போகிறது அதான், கட்சியை புல்டப் பண்ணுறது கிராஸ் ரூட்டில் போகிறது தான் எங்களுக்கு மெயினுங்கிற பேட்டியாக தானே கொடுத்தாரு. அப்போ இந்த இடைத்தேர்தலில் அவசரப்பட்டு எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்கலன்னா தங்களுக்கு இங்கே எல்லா ஸ்டேக்ஸும் போச்சுன்னா பாஜகவில் இருக்கிறாங்க இல்லைல்ல? அப்போ ஆனால் இன்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப அளந்து தான் பேசக்கூடியவர். ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஒரு அர்த்தத்தை வச்சு தான் அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடைத்தேர்தல் முடிவை பார்த்து டெல்லி செங்கோட்டையை வியக்கும்னா அவர் யார் சொல்றாரு? இந்த ஆதரவு கேட்கக்கூடிய கட்சி இடைத்தேர்தல் மேட்டரே இல்ல, திமுக தான் ஜெயிக்கணும் சொல்லிட்டு போயிட்டேன், அப்புறம் செங்கோட்டையன் சொல்லி வியக்குதுக்கு என்ன இருக்கு? இல்ல முடிவு மாறும்ன்றார், அதிமுக ஜெயிக்கும்ன்றது தானே அதன் பொருள். ஒன்னு அவர் புரிஞ்சுக்கணும் செங்கோட்டன், இது வந்து தோத்து போன கட்சியில் ஒரு பிளவு. இதே அதிமுக ரெட்டையில ஈரோடு கார்பரேஷன்ல 25% ஓட்டு கூட எடுக்கல, 33 வார்டுக்கு ஒரு வார்டு தான் ஜெயித்திருக்குது. அப்ப எங்க போச்சு அதிமுகவோட வீரியம்? எங்க போனார் செங்கோட்டையன்? ஒன்றும் இல்லை, தொடர் தோழியில் இருக்கிறாங்க. அவங்க வந்து தோத்து போன கட்சியில் உள்ள பிளவு. அவர் திண்டுக்கல் MGR பேசுறாரு. திண்டுக்கல் MGR 55% ஓட்டு இருந்தால் ஒரு பெரிய கட்சியில் உள்ள பிளவு. ஆர்கே நகர் பிளவு, ஆளுங்கட்சியில் உள்ள பிளவு. ஜானகி ஜெயலலிதா பிளவு, ஆளுங்கட்சியில் உள்ள பிளவு. இது தோத்து போன EPS, OPS, டாக்டர் ராமதாஸ், பாஜக எல்லாம் நின்னும் திமுக கிட்ட தொடர் தோழியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் உள்ள பிளவு. பாமக வந்து இவங்களை நம்பி சீட் கன்வெர்ட் ஆகாது, நாங்கள் வந்து நடுவில் வைக்கிறோம். நடுவில்னா உங்களையும் ஒதுக்கலை, யாரையும் ஒதுக்கலை, திமுக விரும்புகிறோன்னு தான் அர்த்தம். சரி, கடைசியாக களத்தில் நின்ன கமலஹாசன் அவரும் வெற்றி பெற்ற அணியில் போனால் வெற்றி பெற முடியுங்கிறத தெளிவாக ஒரு வாய்ப்பு இருக்குது, ஓட்டை வந்து சீட்டாக கன்வெர்ட் பண்ணுவோன்னு அவரும் போயிட்டார். நீங்கள் தொடர் தொழிலில் இருந்துக்கிட்டு தோத்த அணியில் உள்ள ஒரு பிளவு. இது எப்படி பிளவுன்னா, இது 91 திமுக கழகம் தோல்வி அடைஞ்ச பிறகு வைகோ புலவப்பட்டு போனார் இல்லையா, அவரும் திண்டுக்கல் மாதிரி தான் சொன்னார். அது அப்படிதான் சொல்லணும், அதுல தப்பு இல்லை. வைகோன்னு வந்து பெருந்துறையில திண்டுக்கல் மாதிரின்னு தான் சொன்னாரு. மயிலாப்பூர்லயும் மயிலாப்பூர் தான் அவருக்கு சிக்கலாகி போச்சு. மயிலாப்பூர்ல அதை சொல்லல, மயிலாப்பூரும் சேர்ந்து வந்ததுனால சிக்கலாகி போச்சு. ஒரே ஒரு விஷயம் தான் சார். சரி, நீங்க சொல்வதெல்லாம் ஒரு கருத்து அப்படின்னாலும் கூட, நேற்று தனித்து போட்டியிடவும் தயார்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து மெகா கூட்டணினா ஏதாவது ஒரு செய்தி வராம அப்படி மாத்தி சொல்வாரா? எங்கிருந்த ஒரு செய்தி வந்திருக்கணும், இல்ல அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிற தருணமா இருந்திருக்கணும். நிச்சயமா மோடி பிரதமர்ங்கிறத சொல்லணும். நீ ஜெயக்குமார் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வாய்ப்புங்கிற மாதிரி ஒரு பேட்டிகளை ஜெயக்குமார் சொல்லிட்டு இருக்காரு. செங்கோட்டை ஒரு இடத்துல ஏதோ சொன்னார்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு வாய்ப்புன்னு ஜெயக்குமார் போன்றவங்க சொல்றாங்க. நானும் தெளிவா சொல்றேன், திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்காங்க, வின்வின்னு இருக்கிறாங்க. அவங்க தொடர் தோழியில் இருக்கக்கூடிய சீட் கன்வெர்டபிலிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை 15%க்கு தான் தமிழக அளவில் மதிக்கிறாங்க. அது அழகிரிக்க பேட்டியில் தெரியுது, திருமாவளவனுக்கு பேட்டியில் தெரியுது. என்றாலும் இவங்க அதை ஆசைப்படுறாங்க. இல்லை, இந்த தேர்தல்லையே இடைத்தேர்தல்லையே மெகா கூட்டணி வரும்னு சொல்வதற்கு என்ன? அப்போ ஒருவேளை பாஜக வரலாம், மற்ற அணிகள்லாம் மாறலாம், காட்சி மாறலாம், அப்படி ஒரு நம்பிக்கை தானே அதில் இருக்கு. என்ன காட்சி அங்கே மாறிடப்போகுது? என்ன மெகா கூட்டணி வந்துருப்போகுது? என்ஆர் தனபாலன் அவர் எம்எல்ஏ கூட இல்லை, எம்எல்ஏ கேண்டிடேட் தான். இவர் ஜெகன் மூர்த்தியார் அவர் வந்து எம்எல்ஏ 2,
இதுவரை ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, வேறு யார் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இது தவிர்த்து எம்பியா இருக்கக்கூடிய பாரிவேந்தர் பாஜக சொல்கிற மாதிரின்னு சொல்லிட்டாரு. எம்பிஏ மந்திரி எம்பிஏ எம்எல்ஏல இருந்த ஏசி சண்முகம் அவரும் பாஜக சொல்கிற மாதிரின்னு சொல்லிட்டாரு. தேவநாதன் யாதவ் அவர் ரெப்ரஸண்டேட்டிவாக இல்லை, அவரும் பாஜகங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஜான் பாண்டியும் பாஜகங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இது என்ஆர் தலைமான மாதிரி ஜான் பாண்டியனும் எக்மோரில் ஒரு கேண்டிடேட்டாக நின்று தோத்தவங்க. நீங்கள் சொல்வதெல்லாம் சரிங்க, ஆனால் இன்றைக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுவும் இல்லாமல் இது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கே ஒரு முன்னோட்டமாக அமையும் அப்படின்னா ஏதோ ஒரு செய்தியை அவங்க டெல்லிக்கு கடத்துறாங்க. வந்து நாங்கள் டிசம்பர் 6 முஸ்லீம்ஸுக்கு அதை பொண்ணுங்கிறாங்க, முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலை திமுக தேர்தல் அறிக்கையை பற்றியெல்லாம் நிறைவேற்றலன்னு சொல்லும்போது முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலை பண்ணவும் இல்லை, அதை பற்றி அவங்களுக்கு பேசலை, அது வேற. ஆனால் இந்த மாதிரி முஸ்லீம் ஓட்டுக்காக பேசக்கூடியவங்க பாஜக ஆதரவையும் எதிர்பார்க்குறாங்களா? அப்போ மிகப்பெரிய குழப்பத்தில் அவங்க இருக்கு. குழப்பம்தான் இந்த பேட்டிக்கான சாரமா. மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்கன்னா தெரியுது. நேற்று அன்னை மனசுல பட்டதை தனித்து போட்டியிட தயாருங்கிறது அண்ணா திமுக தொண்டன் கட்சிங்கிற ஒரு ஸ்பிரிட் மனசுல பட்டது. இன்னைக்கு சொன்னது ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்டிருப்பாங்க. நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.